ரெண்டு பிரியாணியுமே வந்து பார்த்தீங்கன்னா சீர்க சம்பாலதான் தான் செஞ்சுருக்காங்க ரைஸ் பார்த்தாவே தெரியுது இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இது கா சார் எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ரிவ்யூவை வேலூர் கிச்சன்லேருந்து ஒரு மட்டன் பிரியாணி வந்திருக்கேன் டார்லிங் நம்ம வீட்டிலேருந்து ஒரு மட்டன் பிரியாணி வந்திருக்கேன் இந்த ரெண்டு மட்டன் பிரியாணி இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம் குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் சிக்கன் வெள்ளூர் கிச்சன் இதில் வந்து பார்த்திங்கனா மட்டன் பிரியாணி டூ தேர்ட்டி ருபீஸ் போட்டுருங்க கீழே நான் குஸ்கா அது வீட்டுக்காக வாங்கினேன் அது விட்டுருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டார்லிங்காக நம்ம வீடு இதில் வந்து பார்த்திங்கனா ப்ரைஸு டூ தேர்ட்டி ஃபைவ் ரெண்டுமே மட்டன் பிரியாணி தான் நான் வெள்ளூர் கிச்சனில் வந்து ஹைதராபாத் பிரியாணி தான் கேட்டேன் அங்கே அவைலபிளாக இல்லை அதனால் நவாப் பிரியாணி கொடுத்துருக்காங்க இது டூ தேர்ட்டி இது டூ தேர்ட்டி ஃபைவ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் தான் இப்போ பேக்கிங் பற்றி பார்த்தலாம் பேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க பேர் அவங்களோட லோகோவும் கொடுத்துருக்காங்க வேலூர் பிரச்சனை அப்படின்றது வந்து பேக்கில் லோகோ கொடுத்துருக்காங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த லோகோவும் இல்லை வெறும் பில் மட்டும் இங்கே பின் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பேகும் யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு இதுவும் யூஸ் பண்ணலாம் இது மேபி இங்கே அறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓவர் வெயிட்டாக இருந்தால் ஆனால் இது அப்படி இல்லை அதனால் பரவாயில்ல பேக்கிங் வரையும் பேக்கில் வரையும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை நான் எல்லாத்தையும் வச்சு ஒரு பிரியாணி பாக்ஸு ரைத்தா பிரிஞ்சால் கிரேவி கொடுத்துருக்காங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீர்னி மாதிரி கொடுத்துருக்காங்க பாயாசம் மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வீடு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சூப்பரான பேக்கு நல்லா டிசைன் பண்ணி நல்லா ஒரு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரைத்தா ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் அப்புறம் கவரில் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரில் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெசிடென்ஸ் பேர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க மற்றபடி வேறு எதுவுமே இல்லை இதுதான் இது வாங்கினதில் ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் கிச்சன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன இந்த இந்த இதில் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்னே ஒரு தான் டிஃப்ரென்ஸு மிச்சம் எல்லாமே ஒரே பக்கத்தாக கொடுத்துருக்காங்க இது மட்டும் ரைத்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பேக் பிடிச்சி பார்க்கலாம் ரெண்டு பிரியாணியுமே வந்து பார்த்திங்கன்னா சீர்க சம்பாலை தான் செஞ்சுருக்காங்க ரைஸ் பார்த்தாவே தெரியுது இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவும் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படியே இது பண்ணிக்கலாம் இது வந்துச்சு இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு இந்த சைடு இருக்க வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நம்ம வீட்டில் வாங்கினது மொத்தம் எத்தின் பீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் மூணு பீஸ் தான் வச்சுருக்காங்க கொஞ்சம் ஒரு நாலு பீஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெள்ளூர் கிச்சனில் வந்து பார்த்திங்கனா ஒன்று ரெண்டு மூணு நாலு வெள்ளூர் கிச்சன்லேயும் நாலு இருக்குது நம்ம வீட்லேயும் வந்து நாலு இருக்குது இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து பார்த்துலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து வெள்ளூர் கிச்சனில் ட்ரை பண்ண போகிறேன் இதோட அதோட கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க தயிர் பச்செடி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வயணம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு தயிர் கொடுத்துருக்காங்க என்ன நெச்சரியாக கொடுத்துருக்காங்க வேணுன்ற அளவுக்கு ஏற்றுக்கலாம் இப்போ நம்ம வந்து டேஸ்டிங் போயிடலாம் கொஞ்சம் பிரிஞ்சால் கிரேவி போட்டுக்கலாம் போட்டு ட்ரை வெங்காயம் மட்டும் ஆனியன் மட்டும் எடுத்துக்கிறேன் போட்டு நல்லா ஒரு பீசு அதோட ஒரு மட்டன் பீஸ் சும்மா சாஃப்டாக இருக்குது கிட்ட மட்டன் சும்மா சாஃப்டாக ரொம்ப குக் ஆயிருக்கு ரொம்பவும் இல்லாமல் மீடியமும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு அவ்வளோ குக் குக் பண்ணியிருக்காங்க ரைத்தாவும் பேலன்ஸ்டாக இருக்குது அதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காவும் அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப மசாலாவும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு மாட்ரேட்டாக ஒரு ஹெவியாக ஃபீல் பண்ணாமல் ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குது இன்னும் போக போக தான் டேஸ்ட் வந்து நிற்கும் நான் இன்னும் ஒரு ரெண்டு பைட் போயிடலாம் சூப்பராக இருக்குது இப்போ வந்து இது வரையும் பார்த்திங்கன்னா மசாலா எதுவுமே இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரு கரெக்ட் குவான்டிட்டியில் எல்லாமே பண்ணி சூப்பராக தான் பண்ணிக்கலாங்க வெள்ளூர் கிச்சனில் இப்போ நம்ப வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ட்ரை பண்ணிக்கலாம் நல்லதே தான் அதே க்ளியராக ஏதாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பிரியாணி மட்டன் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படியே ரைத்தாக கொஞ்சம் ஆனியன் வச்சுட்டு இந்த பிரிஞ்சால் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் திக்காக இருக்குது கலரும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது இது வந்து கலர் கொஞ்சம் நல்லா இருக்கு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டு மட்டன் பிரியாணி முன்னாள் போய் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியோட ஒரு ஒரிஜினல் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ப வீட்டு பிரியாணிலே எனக்கு கிடச்சிருக்கு அதுவும் பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பட்டு நல்லா இருக்குது இதில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாகவும் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஆனால் டேஸ்ட் எது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதில் நல்லாயிருக்கு இதில் கொஞ்சம் வந்து லிமிட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஹெவியாக ஃபீல் பண்ணாத மாதிரி இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது மசாலாஸ்லாம் சூப்பராக இருக்குது கம்பேர்ட் டு திஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா நம்ப வீட்டு பிரியாணியில் வந்து டூ தேர்ட்டி ஃபைவ் வேலூர் சென் பிரியாணி வந்து டூ தேர்ட்டி தான் ஆனால் பேக்கிங் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது சிம்லராக இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க பாயாசம் மாதிரி இருக்கு பிரீனின்னு சொல்லுவாங்க வெல்லும் போட்டது இது சூப்பராக இருக்குது பரவாயில்ல ஏன்னா ஹைதராபாத் பிரியாணி வாங்கி வாய்ந்தால் பிரெட் அல்வா கொடுத்துருப்பாங்க இதுக்காக பதில் ஆனால் ஹைடராபாத் பிரியாணி அவைலபிளாக இல்லாததுனால நவாப் பிரியாணி நடந்தேன் இந்த ரெண்டு பிரியாணினும் பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா தான் டிஃப்ரென்ஸுன்றனால பிரியாணி ஓகே பட் நம்ம வீட்டு பிரியாணி வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இது கொஞ்சம் வந்து லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது அளவுதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட சொல்ல எப்படி இருந்தாலும் வேர்க்கும் அது எல்லாருக்குமே வந்து காமனாக நீ எந்த ஃபங்க்ஷன் போனாலும் பிரியாணின்னு வந்துட்டாவே அது அது நம்ம டெம்ட் ஆகி அந்த வேர்வெல்லாம் வந்துட ஆரம்பிச்சிடும் அதனால தான் இந்த வீடியோ எப்படி இருக்குது மற்றபடி எனக்கு வந்து நவாப் பிரியாணியோட நம்ம வீட்டு பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராகவும் இருக்குது ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஜாஸ்தியாக இருக்குது இதில் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குது எல்லாமே சொல்கிறேன் இந்த ப்ரைஸ் லிஸ்ட்னு சொல்லிட்டேன் குவா குவான்டிட்டியும் ஒரே லெவல் தாங்க ரொம்ப அதிகமாக இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதில் கொஞ்சம் கம்மி அப்படின்னா இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேருக்கும் போடு போட்டு பார்த்தேன் ரெண்டுமே அதே மாதிரி தான் பாக்ஸ் லெவலும் அதே தான் தயிர் பச்சடியும் சரி இதுவும் சரி எல்லாமே குவான்டிட்டி வைஸில் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது இது மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அஞ்சு ரூபா கம்மி இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பரவாயில்ல ஆனால் டேஸ்ட் வைஸ் எனக்கு வந்து நம்ம வீட்டு பிரியாணி தான் பிடிச்சிருக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரியாணியோட கம்பேர் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்போ நான் வந்து இது தொடர்ந்து செய்ய முடியும் இதே மாதிரி வேறு எதனா வீடியோ வந்து கம்பாரிசன் போடணுமா இப்போ எக்ஸாம்பிள் ஜோதி பிரியாணி அம்மா பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது காம்பினேஷனில் வேணும்னாலும் அது கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு பிரியாணி ரிவ்யூ பார்க்கலாம் ரெண்டு கடையிலேருந்து அண்டில் பாய் ஃபோன் தௌசண்ட் பர்சங்க பை தௌசண்ட் பர்சங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க